அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உம்முடைய வசனங்களினால நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன். சுவாமி, பூமியிலே உள்ள சகல காரியங்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்களை கர்த்தாவே நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். மகிமையான அந்த வசனங்களை எங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, சாமுவேல் தன்னுடைய சிறு வயதிலிருந்து பிழையில்லாமல் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். சுவடு தெரியாமல் அவன் நடக்கிறான். சேவை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு, எந்த நோக்கத்துக்காக அவனுடைய தாயார் அவனை கடவுளுக்கின் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார்களோ அந்த நோக்கத்தை அவன் சரியாகத்தான் செய்தான், நிறைவேற்றினான் என்று நாம் வேதத்திலே நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட சாமுவேலை தேவனுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவங்களுக்கு வந்து சாமுவேலை பார்க்கும்போது ஒரு தலைவன் மாதிரி இல்லை. தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைத்தார்கள். தலைவர்கள் வந்து வெற்றி வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவங்களுக்கு வந்து எல்லாவித செல்வமும் சம்பத்தும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து ஒரு ஹை லெவல் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ அவங்க வந்து தலைவர்களாயிருந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க சொற்படி எல்லாரும் நடப்பார்கள். சாமுவேல் அப்படி இல்லாமல் அவன் வந்து மதர் தெரேசா மாதிரி ஒரு அடிமையின் ரூபத்தை கொண்டிருந்தான். தனக்கென்று அதிகமாய் எதையும் அவன் வைத்துக் கொள்ளவில்லை. அவனுடைய வாழ்க்கை ஸ்டைல், வாழ்க்கை முறை மிகவும் எளிமையாயிருந்தது என்று பார்த்தோம். இந்த எளிமையான ஒரு வாழ்க்கை முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய சீஷர்களும் இந்த மாதிரிதான் இருக்க வேண்டும் என்று சொல்ல இருக்கிறார். ஆனால் சாமுவேல் அப்படி இருந்தது பிரபலமான ஜனங்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அதுதான் நம்ம வந்து, ஏன், நல்லது தானே, தலைவர்கள் எளிமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், ஆரவாரம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அன்புடையவர்களாய் இருக்கிறார்கள், ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், இதெல்லாம் நல்லது தானே, ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இதை தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். அந்த தியானத்தின் ஆதாரமாக ஒன்று சாமுவேலின் புத்தகம் 12 அதிகாரம் 3-22 வசனங்கள் யாராவது இருவர் வாசியுங்கள். ஒன்று சாமுவேல் 12 அதிகாரம் 3-22 வசனங்கள். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கம் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான்.
அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தின வரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின வரும் கர்த்தரே, இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோடு நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோப்பு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பலிச்சரின் கையிலும் மோவாபி ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரெட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரன் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தி நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்பதே. சாமுவேல் மிக விலாவரியாக தன்னுடைய தரப்பு வாதத்தை ஜனங்களுக்கு முன்பாக எடுத்து கூறுகிறான். நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன்? ஏன் வந்து இந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கல? என்னைக்காவது தேவன் உங்களை தலைவன் இல்லாமல் யார் கையிலனா விட்டு போட்டாரா? இல்லை, எத்தனையோ தலைவர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பு யார் மூலமாக வருகிறது? ஆண்டவர் மூலமாக வருகிறது. அவர் சாதாரண மனிதர்களை தெரிந்தெடுத்து தற்காலிகமாக அந்த மனிதர்களை என்ன செய்கிறார்? தலைவனாக வைத்து ரட்சிப்பு முடிந்தவுடனே அந்த குடும்பம், அந்த மனிதன், அவர்கள் வந்து அந்த தலைமை பதவியிலிருந்து அகற்றப்படுகிறார்கள். இதுதான் கடவுளுடைய பேட்டர்ன். இப்படிதான் அந்த ஜனங்களை இவ்வளவு வருட காலம்
அவர் வழி நடத்தி வருகிறார். அதனால செல்வம் வந்து ஜனங்களிடத்திலே அவளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் செலவு பண்ணப்பட வேண்டுமே ஒழிய அந்த செல்வம் வந்து ஒரு தனி மனிதனுக்கோ அல்ல அந்த அவனுடைய குடும்பத்திற்கோ சேர்க்கப்படவே இல்லை. இப்போ வந்து தனி மனிதர்களை சுற்றி இப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன். ஏதோ ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ உடைய மொத்த வருமானம் எத்தனையோ மில்லியன், அந்த ஒரு 150 மில்லியன் வச்சுப்போம். அந்த வருமானம் அவருடைய சாலரி ரொம்ப அதிகம். அந்த அதை விட, அதாவது அந்த கம்பெனியுடைய மொத்த வருமானத்தை விட இந்த சிஇஓடைய சம்பளம் ஜாஸ்தியா இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. எத்தனையோ பேர்கள் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய சம்பளத்தையெல்லாம் போட்டு அதுக்கு வருமானம் எல்லாம் பார்த்தா இவருக்கு வரவேண்டிய லாபம் மொத்த அதாவது இவருக்கு வரவேண்டிய லாபம் மொத்த கம்பெனிக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இவர் இல்லாம இத ரெண்டும் நம்ம வந்து ஒப்புமைப்படுத்தி பார்த்தா இவர் ஒரு மனிதனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிற பணம் வந்து அதிகமாய் இருக்கிறதாம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாடல். இது வந்து ஒரு சரியான மாடலே கிடையாது. ஏன், உழைப்பவர்களுக்கு வந்து அந்த பணம் போய் சென்றடைய வேண்டும். அதுதான் கடவுளுடைய நியதி. அதுதான் எப்பவுமே தனி மனிதன் பக்கத்துல வந்து தனி மனிதனுக்கு வந்து எல்லா செல்வங்களையும் அவன் பக்கம் குவிக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் வந்து அவனுக்கு பின்னாடி வந்து சென்றடையணும். அந்த மாதிரி கடவுளுடைய தீர்மானம் கிடையவே கிடையாது. அப்படி அவர் தீர்மானித்திருந்தால் ராஜாக்களை முதல்லயே ஏற்படுத்தி இருப்பார். ஆனா தேவன் அந்த மாதிரி அவருடைய தீர்மானத்தில் இல்லை. ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார், ராஜாவாய் அவரே இருக்கிறார். எல்லா செல்வங்களையும் எல்லா மனிதர்களுக்கும் சரியானபடி பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த செல்வங்களை எல்லா தனி குடும்பங்கள் அவங்க உபயோகப்படுத்தி அவங்க வந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 10 குடும்பங்களுக்கு $10,000 கொடுக்கிறாருன்னு வைத்துப்போம். கடவுள் வந்து 10 குடும்பங்களுக்கு $10,000 கொடுக்கிறார். இந்த $10,000 எடுத்து அந்த 10 குடும்பங்களும் நமக்கு ஒரு தலைவனை நாம வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்குன்னு பரிந்து பேசுவதற்காக அரசியல்வாதிகள் இடத்துல நம்மளுக்கு வாதிடுவதற்காக அந்த தலைவன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா $500 தனியா எடுத்து அந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் இவங்க எல்லாருக்கும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் போகிறது? $5,000. அந்த தனி மனிதனுக்கு எவ்வளவு பணம் போகிறது? $5,000. இப்படிதான் நடக்குது இப்போ. இது வந்து தேவனுடைய திட்டம் அல்ல. ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டம் உழைப்பவர்களுக்கு சரியானபடி ஊதியம் போக வேண்டும். தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படலாம், ஏனென்றால் அவர்களுக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எல்லா செல்வமும் வந்து அவர்களுக்கு போயிட்டு வேலை செய்யற ஆளுங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்படியான ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை நிலவுவது தேவ திட்டம் கிடையாது. அது மனிதர்களால் எழுதப்பட்டது, மனிதர்கள் உருவாக்கி கொண்டது. அவர்களுடைய பாவ எண்ணங்கள் தான் இந்த மாதிரி தலைவர்களை உருவாக்குகிறது. அப்படிதான் வந்து இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ்ல பாக்குறோம். நான் எதுவுமே எடுக்கல, அதாவது எதுவுமே எடுக்கலன்றதுனாலதான் அவன் வந்து அன்அட்ராக்டிவா இருக்கான் என்பதை கவனிங்க. சாமுவேலை பார்த்தா ஜனங்களுக்கு போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்குது? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில எக்ஸைட்மெண்ட் இல்ல. ஒரு ஊழியக்காரன் என்றால் அவர் வரும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பு காணப்பட வேண்டும், அவருக்கு அதிகமான வல்லமை இருக்க வேண்டும்,
அவருக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் அந்த மாதிரி நினைத்து 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 அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விக்கிரகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இருந்தாதான் அவன் தலைவனாக இருக்கவே முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா மற்ற ராஜாக்கள் அப்படி இருக்கிறதை பாக்குறாங்க. ஊரை அடிச்சு உலையில போடுற ராஜாக்களை விரும்புகிறார்கள். அவர்களுக்காக அடிமை மாதிரி வேலை செய்யற ஊழியக்காரர்களை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், ஸ்டெயின்ஸ்க்கு விரோதமாய் சாட்சி சொன்னவர்கள் நிறைய இருந்தாங்க அந்த விசாரணை கமிஷன்ல. அவருடைய பயங்கரமான மரணத்திற்கு பிறகு, அவருடைய பிள்ளைகள் கொளுத்தப்பட்ட பிறகு, சாதாரண ஜனங்கள் விசாரணை கமிஷனுக்கு முன்பாக போய் ஸ்டெயின்ஸ்க்கு விரோதமாய் சாட்சி சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு. ஏன் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களை யாருக்குமே பிடிப்பதில்லை, ஒரு தொண்டு எண்ணத்தோடு வாழ்கிறவர்களை யாரு எல்லாரும் வெறுக்கிறாங்க. எல்லாவற்றையும் அடிச்சு உலையில போட்டு ரொம்ப டாம்பிகமா இருக்கிறவர்களை பார்த்து எக்ஸைட் ஆறாங்க. இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கனவுகள் இருக்கிறது. அந்த கனவு வாழ்க்கையை அந்த தலைவன் வாழ்கிறான், அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்ன உங்களிடத்துல நான் எடுத்துக்கிட்டேன், எதையுமே எடுக்கல, நான் லஞ்சம் வாங்கல, நான் எனக்கு தேவைக்கு அதிகமாய் நான் வந்து எதையுமே எடுத்துக்கல. உங்க எல்லாருக்கிட்ட எங்க, அதாவது சாமுவேல் வந்து பெரிய பணக்காரனா ஆகணும்னா யார்கிட்டனா இது வாங்கிதான் ஆக முடியும், கரெக்டா? அவன் வந்து தனியா வந்து எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. தாவீது தன்னுடைய குமாரனை பார்த்து சாலமோனை பார்த்து இப்படி சொல்வதாக வேதத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, நான் சிறுமையில் சவதரித்த எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுத்து விட்டேன். சிறுமையிலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சேர்த்த பணத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் சாலமோனுடைய செல்வத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. எல்லா சண்டை இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு வரி கொடுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவன் பயங்கரமா எல்லாரையும் வரி போட்டான் என்றும் வேதத்துல இருக்கு. செல்வம் ஒரு இடத்திலே குவியுமானால் அந்த செல்வம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த 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 பணம் வந்து தேவன் எல்லாரும் உபயோகப்படுத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட பணத்தை என்ன செய்யறாங்க, தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஒரு மனிதனிடத்திலே கொண்டு போய் அவனுடைய குடும்பத்திலே கொண்டு போய் குவித்து விடுகிறார்கள். அதனால என்ன நடக்குது, தேவனுடைய சாபம் மனிதர்களுக்கு வருகிறது, ஊழியங்கள் வளராமல் போகிறது, ஆலயங்கள் வந்து விருத்தி அடையாமல் போகிறது. ஆலயங்கள் வந்து ஒரு மனிதனை ரொம்ப ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அந்த மனிதன் வந்து தன்னை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த மனிதன் வந்து என்ன செய்யறான், முழுக்க முழுக்க அவனுடைய காரியங்களை வந்து ப்ரமோட் பண்ணுகிற மாதிரியே வந்து எல்லாமே அமைத்துக் கொள்வதனாலே தேவனுடைய அன்பு அவருடைய சத்தியம் வந்து ப்ரீச் பண்ணுகிறதுல பெரிய பிரச்சனைகள் வருகிறது. இதுக்கு என்னதான் வழி, என்னதான் வழினா சாமுவேல் மாதிரி தலைவர்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். சவுல் மாதிரி தலைவர்கள் வேண்டும், எங்களுக்கு சவுல் மாதிரி ராஜாக்கள் வேண்டும், பெரிய பெரிய கார் வைத்திருக்க வேண்டும், அவங்களுக்கு ஏரோப்ளைன் வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு ஹெலிகாப்டர் இருக்க வேண்டும், அரண்மனை மாதிரி வீடுகளிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று நம்ம வந்து அந்த மாதிரி ரகசிய எண்ணங்கள் நமக்கு இருக்குமானால், அந்த மாதிரி நாம வந்து ஆண்டவர் இடத்துல அந்த மாதிரி காரியங்களை நம்ம ப்ரமோட் பண்ணணும்னா நமக்கு சாபம் தான் வரும். நமக்கு வந்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஆண்டவர் இடத்தில் நமக்கு பிரியம் இருக்காது. ஏனென்றால் வேதத்துல ரொம்ப தெளிவாய் போட்டு இருக்கு, ராஜாவை தெரிந்து கொண்டதினாலே தேவனுக்கு பிரியமில்லாததை இந்த ஜனங்கள் செய்தார்கள் என்று வேதத்துல போட்டிருக்கு. இந்த ராஜாக்கள் வந்ததினால அவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு நம்ம என்ன இப்ப வந்து பார்க்க போகிறோம். ராஜாக்கள் வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும், சாமுவேல் வந்து வரிசையா சொல்றான்,
உங்களுக்கு தேவை வேண்டும் என்பதெல்லாம் தேவன் வந்து தலைவர்களை எழுப்பி கொடுத்தார். அவர்கள் அவர் வந்து ஒரு காலம் உங்களை கைவிடத்ததே இல்லை. ஆண்டவரை வந்து சொந்த இரட்சகரும் மீட்பருமாய் ஏற்றுக்கொண்ட உங்களில் அநேகர். என்னைக்காவது சொல்லுங்க, ஆண்டவர் என்னை வந்து கைவிட்டு விட்டார், அவர் எனக்கு உதவியே செய்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 35 வருடங்கள் இருக்கிறது. ஒரு நாள் கூட தேவன் என்னை கைவிட்டார் என்ற ஒரு நிலைமை எனக்கு வந்ததே இல்லை. நான் என்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா உண்மையோடு இதை நான் சொல்ல முடியும். தேவைகள் வரும்போதெல்லாம் தேவைகளை சந்திக்கும் தேவன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ராஜாவா இருந்து அவனுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய தேவன் ஒரு சமூகத்திற்கு ஒரு ராஜ்யத்திற்கு அந்த மாதிரி அவரால் செய்ய முடியும். தேவனே எங்கள் ராஜா, தேவனே எங்களுடைய தலைவன் என்று சொல்லி பகிரங்கமாய் நம்முடைய வாழ்க்கை அறிக்கையிடுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். நான் இந்த செக்டை சார்ந்தவன், இந்த ஆலயத்தை சார்ந்தவன், இவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவரை நான் பின்பற்றுகிறேன் அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா தேவனுக்கு அது எந்த அளவுக்கு பிரியமாயிருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தனி மனித வழிபாடை நம்மை விட்டு அகன்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதன் மூலமா தான் சாமுவேல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், ஆட்டிடியூட் வந்து தப்பு, ஆக்ஷன் வந்து வேற விஷயம். இதே ஜனங்கள் சாமுவேலை வந்து சாமுவேலை எப்படி நடத்தினார்கள், சவுலை எப்படி நடத்தினார்கள், அந்த சவுல் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் வந்து எல்லாரையும் கொன்று குவித்தான், டார்ச்சர் பண்ணினா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இரும்பு இரும்பை கறிக்கிடும் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கத்திய வந்து கூர்மையாக்குவதற்கு இன்னொரு இரும்பு சாதனம் தேவைப்படுகிறது அல்லவா? அத மாதிரி ராஜாக்கள் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள்? மனிதர்கள் தான், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவர் வந்து ஊழியம் அன்னைக்கு வந்து மெசேஜ் கொடுக்கிறவரு, ஒரு 5000 பேர் கூடி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், மெசேஜ் கொடுக்கிறவரு ஒரு பெரிய பந்தாவான கார்ல வந்து இறங்கணும், அப்பதான் வந்து வந்துச்சார் 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 வந்துச்சார்னு ஒரு பரபரப்பு உருவாகும். இதே சத்தியம் சொல்லுகிறவர் ஒரு சைக்கிளில் வந்து இறங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம், எந்த அளவிற்கு மரியாதை இருக்கும்? நிறைய பேர் அவர் என்ன சொல்ல வர்றார்னு கேட்க கூட தயாராக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நம்முடைய மனதிலே இப்படித்தான் சத்தியம் சொல்லுபவர்கள் வாழ வேண்டும், இப்படித்தான் அந்த தோரணையில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணங்கள் நம்முடைய இதயத்திலே இருக்கிறது. இதுதான் வந்து ஐடல் வர்ஷிப் என்றது வெறும் சிலையை வைத்து வழிபடுவதில்லை. ஐடல் வர்ஷிப் என்றது தவறான நோக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள், இதெல்லாமே ஐடல்ஸ் தான். அந்த ஐடல்ஸ்னால பிரயோஜனம் இல்லை. இதனால நம்ம வந்து தாம்பிகமான தலைவர்களை வைத்திருக்கிறதுனால நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். யார் ரட்சிக்கப்படுவார், யார் ரட்சிக்கப்படுவாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தனி மனிதன் இடத்துல தன்னுடைய குமாரன் அவரை வந்து மகிமைப்படுத்தும் போது, அவருடைய வசனங்கள் மனிதர்களிடத்துல பேசும் போது, பரிசுத்த ஆவியானவரினால் மட்டுமே மனிதர்களை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். எந்த டாம்பிகங்களும் நம்ம வந்து என்னெல்லாம் பண்றதுனால ஜனங்கள் வந்து ரட்சிப்புக்குள் வருவார்கள் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். அந்த மாதிரி கிடையாது. கடவுள் வந்து மனிதர்களை உபயோகப்படுத்துகிறார், புத்தகங்களை உபயோகப்படுத்துகிறார், டிவி மெசேஜ்களை உபயோகப்படுத்துகிறார். ஆனால் கிரியை செய்வது யார்? அவர் தான் செய்யணும். நம்ம வந்து தவறான காரியங்களை வந்து நமக்கு முன்வைத்து கொண்டு நாம வந்து எல்லாவற்றையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆண்டவருடைய பெரிய ரட்சிப்புக்கு நாமே தடைகளா இருப்போம். விக்கிரகங்கள் வீணானவைகள்,
அந்த விக்கிரகங்களை வந்து பின்தொடர்ந்து அதுதான் நம்மளை வந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும், ராஜாவின் ஜெயகம்பீரம் தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் என்று நினைத்து கொண்டிருப்பது தவறான ஒரு காரியம். கிட்டத்தட்ட இதை மனித சமூகம் உணர்வதற்கு ரொம்ப நாள் ஆச்சு. மன்னராட்சி எடுத்து விட்டாங்க, முடியாட்சியை வித்து எல்லா இடங்களிலும் குடியாட்சி மலர ஆரம்பித்தது. ஆனால் தேவன் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பாகவே இதை எழுதி வைத்து விட்டார். எப்படித்தான் தேவ ஜனங்கள் வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே எந்த ஒரு தனி மனிதனும் இவ்வளவு பெரிதாக இருக்கக்கூடாது. தேவ தீர்க்கதரிசிகள் தேவனை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் பிரபலமாக இருப்பதே தவறில்லை. ஆனால் எல்லா பணத்தையும் வந்து அவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்து பிரபலமாக இருக்கிற மனிதர்கள் மகா பெரிய செல்வந்தர்களாய் மனிதர்கள் மாற்றி, அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றி, அவர்களுக்கு வந்து ரொம்ப ஊதாரிகளாய் அவர்களை மாற்றி, கடைசியில வந்து எல்லா இதுவும் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வேதத்துல இந்த பகுதியை தியானித்த நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான தெளிவான சிந்தனைக்குள்ளாய் நம்மை நடத்தி செல்ல தேவன் கிருபை செய்யட்டும். எந்த தனி மனிதனையும் நாம் நோக்கி பார்க்காமல் எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கவும், அவர் கொடுக்கும் அந்த ரிசோர்ஸஸையும் பணத்தையும் சரியாய் நாம் மனிதர்களுக்கு பங்கிடுகிறோமா என்பதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தனி மனிதர்களை நீர் உயர்த்துவதில்லை சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே நீரே ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு நீர் இடைப்படும் சுவாமி. எங்களுடைய சிந்தைகளை சரிபடுத்தும் சுவாமி. தாம்பீகங்களை பார்த்து மயங்கி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் விருதாவாய் ஆண்டவரே நாங்கள் இந்த விக்கிரகங்களுக்கு செலவு பண்ணாமல் உம்முடைய நாம மகிமைக்காக சரியாய் செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய வழிமுறைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். நாங்கள் செய்வதெல்லாம் உமக்கு ஆண்டவரே மகிழ்ச்சி தரக்கூடியதாய் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்பட தேவரீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே.